அன்பான நேயர்களே, வெல்கம் டு நாதன் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பாசி பருப்பில் பாயசம் செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க இன்னைக்கு எப்படி செய்வோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஹாஃப் கப் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3 டேபிள்ஸ்பூன் சவ்வரிசி, 200 கிராம் வெல்லம், அடுத்தது வந்து கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1/2 கப் தேங்காய் பால், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இந்த பாசி பருப்பை இந்த மாதிரி ஒரு சட்டியில் கொஞ்சம் வறுத்தெடுக்கணும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். அதே நேரத்தில் பாருங்க, சர்க்கரை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு இந்த மாதிரி 1/2 கப் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கரைஞ்சி வரதுக்கு அடுப்பில் ஒரு பக்கம் கொதியட்டும். அடுத்தது இப்போ பாசி பருப்பு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதை சுத்தமாக கழுவிட்டு ஒரு சட்டியில் போட்டு வேக வைக்கணும். என்கிட்ட ப்ரெஷர் குக்கர் இல்லை, ப்ரெஷர் குக்கர் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் வந்து நான் வந்து யூஸில் சட்டியை வந்து பாவிக்கிறேன் பாயில் பண்ணுறதுக்கு. இது இந்த மாதிரி சட்டியில் போட்டு கழுவணும் நல்லா சுத்தமாக. இப்போ இந்த பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, பாசி பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு, பாகும் இந்த மாதிரி ரெடி ஆகிருச்சு. இப்போ அடுத்தது வந்து சவ்வரிசியை கொஞ்சமாக வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த சவ்வரிசி வேகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி கொஞ்சம் சுட வச்சுருக்கிறேன். இந்த சவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு ஒருக்கா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இந்த தண்ணி கொதிச்சு ஓட்டி இதில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ சவ்வரிசியை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதே நேரத்தில் இந்த திராட்சை முந்திரி உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பையும் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நெய் சூடானாட்டி முதல்ல வந்து முந்திரி பருப்பை பொரிச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துட்டு அடுத்து வந்து உலர்ந்த திராட்சையை ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா குறைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த சவ்வரிசி வந்து கண்ணாடி மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டேன் பாருங்க. இப்போ
இந்த மாதிரி பருப்போட இதை எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேவர்ல வச்சிருக்கேன், குறைவான தீயில. இப்ப இந்த சவரிசியை இதோட ஆட் பண்றேன். அடுத்தது வந்து சர்க்கரையை ஆட் பண்றேன். இந்த மாதிரி வடிகட்டிக்கணும், ஏதாச்சும் தூசிகள் இருந்தா இப்படி இந்த வடிகட்டில நிற்கும். இப்போ அதோட வந்து தேங்காய் பாலை ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இது கொஞ்ச நாள் டேஸ்டா இருக்கும், அதனால தான் நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்றேன். அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணாமலும் இருக்கலாம். இப்போ அதோட வந்து இந்த முந்திரியையும் திராட்சையும் ஆட் பண்றேன். அடுத்து கொஞ்சமா உப்பு, ஒரு சொட்டு உப்பு தான் நான் போடுறேன் பாருங்க. அடுத்ததாக கொஞ்சமா ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்ப பாருங்க என்னோட பருப்பு பாயாசம் தயாராகிருச்சு. வாங்க இது இப்ப எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட டேஸ்ட் வந்து மிகவும் அருமையாக சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு பாயசம் வந்து நாங்கள் விசேஷ நாட்களுக்கு செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி, ஆடி வெள்ளி ஏதாச்சும் ஒரு விசேஷ நாட்கள் நாங்கள் இதே மாதிரி செய்து இறைவனுக்கு படைக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களிலேருந்து சின்னவங்களிலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நாதன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.